அவங்கள்ட்ட நம்ம ஏரியாவில் கவுன்சிலராலும் ஜெயாலும் சல்லடை போட்டு தேடினேன் அவங்கள்ட்ட நம்ம ஏரியாக்கெல்லாம் போக முடியாதாட்டே. என்னடா பண்ணுறது? ஏய், கவுன்சிலரே போட்டாச்சு, இவனுங்க போடுறது என்ன பெரிய விஷயமா? இவனுங்களையும் போட்டு இன்ஸ்பெக்டருக்கும் பேட்டரி கொடுக்கலாம், வாங்கடா போகலாம். இந்த இன்ஸ்பெக்டருக்கு பேட்டரி கொடுக்கறது, கோபத்தில் நம்ம போய் அவங்கள செய்யுது, பதிலுக்கு அவங்க நம்மள செய்யுது, இப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோ, ஏன் கடைசி வரைக்கும் நம்ம உயிருக்கு பயந்து பயந்து தான்டா வாழ்ந்துட்டு இருக்கணும். உழுவ உயிர் பயம் வந்துச்சா? அது இல்லாட்ட. ஏய் நிறுத்தரா, நம்ம பொறப்பே தப்பான பொறப்புடா. நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கு உயிர் பயம் வருதோ அன்னைக்கே செத்துருணும்டா. எது கோபப்படுறா? அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. இவ்வளவு நாளா நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம், வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது நமக்கு மேல பெரிய ஆளுலாம் இருக்காங்கன்னு. திரும்ப பிரச்சனை பண்ண நினைச்சுக்கா, எங்கடா போய் நிப்பா? மத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதுண்டா, இனிமே நமக்காக வாழலாம். இத்தனை நாளா அனாதியா வாழ்ந்த இல்லடா. ஏ, உனக்குன்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா, இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம்டா, வாழணும்டா, வாழணும். அது உன்னால மட்டும்தான்டா முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். நல்ல யோசி. பணம் இல்லாம இன்ஸ்பெக்டர் பேச முடியாதா? அட்டே, என் காலை சரி பண்ண கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை தர. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணு. நோ, ஃபர்ஸ்ட் உன் காலை சரி பண்ண. இதை விட நீங்க தான் முக்கியம். ஏறட்டே, ஏறுன்னு சொல்றல்ல. அட்டே, ஏய், டீமா போன பிரச்சனை ஆகும். நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன், அப்புறம் எல்லாரும் அட்டிக்கு வந்துருங்க. அச்சி, ஏய் சார் பார்ப்பேன். தேடும்போது நீ மாட்டி இருந்த, உன்னை போட்டிருப்ப. நல்ல வேளை பெரியவர்கிட்ட போயிட்ட. இன்னைக்கு வந்து வாழணும் நிக்கிற, திருந்திட்டேன்னு நீ எழுதி கொடுத்தாலும் நாளைக்கு என் இடத்துக்கு வேற ஒருத்த வந்தா உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். பகைய வேற வளர்த்து வச்சிருக்க, நான் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நீ துட்டு கொடுத்ததுக்கோசரம் சொல்லல, எங்கனாச்சும் போய் போயிச்சுக்கோ. போ, இங்க வாழணும்னா லோக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணு. என்னடா சொன்ன மாதிரி வந்துட்டான்? ஆமாங்கண்ண, குத்தலண்ண. வாடா. என்ன போடுறேன்னு அவசரப்பட்டேன். திருப்பி நீ செய்ய, நான் செய்ய, இது போயினே தானே இருக்கும். நான் வாழணும்னு நினைக்கிறேன்,
அதுக்கப்புறம் உன் இஷ்டண்ணா. சீனு வந்த பசங்களை தப்பான ரூட்டுக்கு அனுப்பிச்சோம். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. நான் செஞ்சிட்டானே ரவுடி பசங்க திருத்தி வாழ்றதே பெரிய விஷயம். அவன் வேற வாழ்னு விரும்புறான். விடுங்கடா. ஏய் போட. ஏய் போட்ட போறோம் போ. எனக்கு பிரச்சனை பொருளை உன்கிட்ட குத்துட்டேன். இந்த பார், நான் உன் லைன்ல வரமாட்டேன், நீயும் என் லைன்ல வரமாட்டேன்னு நம்பிக்கையோட போறேன். நாட்டு தொட்டு தொட்டு பார்த்த வெள்ளிக்கிழமை, நாங்கள் தொடாத 100 பார்த்தோம் சனிக்கிழமை. சிட்டு ஒன்று தொட்டியாம கேள்விப்பட்டேன். நல்லாரு நல்லாரு. அட்டு எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம். நீயும் நோ தட்டினா காடியா இந்நேரத்தில் சொல்றோம் வா. ஏய் வாடா. என்னடா என்னடா விஷயம்? ஏய் அவங்கிட்டே கேள்றா. ஏய் சொல்றா. ஏய் என்னடா அது? பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சது.
அவ என்ன பார்த்து சிரிச்ச உடனே அது கரெக்டா தப்பான்னு தெரியல அவளோட வாழணும்ன்ற ஆசை வந்துச்சு. பெரிய ராண்டியே கை வச்சிட்டேடா, என்னடா இப்படி பண்ணிட்ட? எவ்வளோ சொல்லிட்ட மச்சி, கேட்க மாட்டேந்து. நீ கூப்பிட்டு போலாம் செத்துருவேன்னு சொல்றாடா, எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன்கிட்ட எனக்கு வேற யாரா இருக்கா? அதான் இங்க கூப்பிட்டுடா. டேய் டேய், என்னடா ஏமா, உனக்கா தெரியாம நாங்க யாருன்னு? ஏய் என்னடா இது, என்னென்ன பண்ண சொல்ற? இந்த விஷயம்லாம் யார்கிட்டயும் பேச முடியாது. கொஞ்ச நாள் யாரும் இந்த ஊர்ல இருக்க வேணாம். ஏய் சப்ப, பசங்களை கூப்பிட்டு நீ நெல்லூருக்கு போ. அப்ப நீ நான் சுந்தரி கூப்பிட்டுனே, காலைல வரேன். அப்ப சரி. ஏய் ஏய், சீக்கிரம் கிளம்புடா. ஏய் வாடா. முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் போனை எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் சென்னைக்கு போன் பண்ணக்கூடாது. நேரம் வரும்போது பெரியவட்ட பேசிக்கலாம். ஏய் உழுவ அட்டே, பார்த்து கூட்டுபோ.